அதுபோல் கல்லுன்னு இருக்குது, ஏரடி கல் இது கல் ஏற்றிட்டுருக்கோங்க. இது மொத்தம் நம்ம வந்து இப்போ பண்ண போகிற இடம் வந்து 140 அடி. கையிலேருந்து பிடிச்சி கொடுக்குறேன். திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் பண்ணிட்டு இருக்கோம். 140 அடி கல் வந்து ஏழடி கல். அதுபோல் சாத்து கொடுப்போம். சாத்து வந்து 6 அடி சாத்து. ஃபுல்லாகவே பெருசாக பண்ணிருங்கன்னு சொன்னதுனால பெருசாக பண்ணுறோம். இப்போ ஏற்றிட்டுருக்கிறது வந்து 7 அடி கல். இதில் உள்ளே வந்து 4 கம்பி இருக்கும், காங்கிரீட்டு போஸ்ட்டு உள்ள 4 கம்பி. ஏதாவது 17 கல். கல் கொஞ்சம் நெருக்கி சொல்ல முடியாது, 8 அடிக்கு ஒரு கல் கணக்கு போட சொன்னாங்க. அது மழை வந்து 2-3 நாள் மழையை காட்டுங்க, மழை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வேலை பண்ண அப்படி சொல்லுதாங்க. நெருக்கி பண்ணி கொடுக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஏற்றுறது வந்து சாத்துக்கல். இது வந்து சாத்துக்கல் வந்து 6 அடி சாத்துக்கல். இதுக்கு உள்ளே வந்து 2 கம்பி இருக்கும், கான்கிரீட் போஸ்ட்டு உள்ளே 2 கம்பி இருக்கும். நம்ம போடுற இடத்துக்கு முக்குக்கு 2 கல் வரும். ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் இடையில வர இடத்துல 2 கல் வரும். நம்ம வந்து இப்போ சைட்டுக்கு வந்துட்டோம், வேலி போட போகிறோம். இடத்த பாருங்கள், இடத்துக்காரங்க நிற்கிறாங்க. இந்த இடத்துல தான் இப்போ நம்ம தோண்டி நம்ம வலை வேலியை கட்ட போகிறோம். இப்போ நம்ம போடுற வேலை வந்து 2 இன்ச் வலை. ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா 60 to 90 இருக்கும். ஜிஎஸ்எம் கம்பியோட ஜிஎஸ்எம் நல்ல ஹார்டான கம்பியாக இருக்கும். இப்போ வந்து முக்கு குழி தோண்டிகிட்ருக்காங்க, 3 பக்கம் குழி தோண்டிகிட்ருக்காங்க. நம்ம வந்து 3 பேரை கூப்பிட்டு வந்தோம். நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து 140 அடிங்கிறதுனால 3 பேரை கூப்பிட்டு வந்தேன். அதான் முக்க முக்கா தோண்டிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கயிறு கட்டுவாங்க. நம்ம ஆள் எடுப்போம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஆள் எடுப்போம். கல்லுக்கு ஏற்றால இப்போ வலை வந்து 5 அடி வலை, 7 அடி கல்லுங்கிறதுனால 2 அடிக்கு ஆழம் எடுத்து கல் ஆள்லாம் ஆடும். அதனால் நல்லா இறுக்கி தெளிவாக பண்ணுவோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட எல்லா வலையோட முள்ளுக்கம்பி எல்லாத்தோட அடிக்கு எவ்வளோங்கிறத நான் ஃபுல்லாக வீடியோ எண்ட்லேயோ இடையிலே இதில் சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. இப்போ வந்து தோண்டிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸ், இது வீட்டு இடம். இது அதில் ஒரு கல்லை போட்டச்சு, கல்லை போட்டு இறுக்கி விட்றாங்க. தோண்டுறது வந்து நம்ம ஆழமாக தோண்டினா தான் கல் ஆடாது, சாத்து வந்து இழுக்காது. மெது கம்மியாக தோண்டி போட்டோம்னா சாத்து இழுத்துறோம். இப்போ ஏற்றிட்டு வந்த வலை கல் எல்லாமே இதில் தான் இருக்குது. 2 இன்ச் வலை. இந்த வலை தோட்டத்துக்கு போடலாம், வீட்டுக்கு போடலாம். இது கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி. வீட்டு இடத்துல அடைச்சோம் அப்படின்னா கோழி குஞ்சு கூட உள்ளே வராது. நல்ல பெரிய வலையாக இருக்கும், லேசு துருப்பிடிக்காது. டாட்டா வலை மாதிரி நல்ல ஹார்டாக இருக்கும் இந்த வலை. அது இப்போ கொஞ்சம் குழி தோண்டிட்டாங்க, அதனால் இப்போ கல்லை இறக்கி போட்டுட்ருக்காங்க குழியில். பாருங்கள், குழி 2 அடிக்கு தோண்டியிருக்காங்க. இப்போ கல்லை போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு போஸ்ட்டு வந்து 50-55 கிலோ இருக்கும். போஸ்ட்டு நல்லா ஆழமாக தோண்டி போட்டிருக்காங்க. அதுபோலவே அந்த பக்கம் காட்டுறோம் பாருங்கள். அந்த சைடுமே ஒரு கல்லை தோண்டி மொத்தமாகவே போட்டுட்டாங்க. போட்டு என்ன வந்து இதை வந்து நேர் பார்த்து 4 அடிக்கு தூக்கி விட்டுட்டு அதில் தான் அப்புறம் இருக்கும். இருக்கணும் அப்படின்னா கல் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். நான் போட்டிருக்காங்க என்ன இதில் வந்து மண்ணை போட்டு இருக்குவாங்க. மண்ணை போட்டு இறுக்கிட்டு நான் இறுக்கியாச்சு, கயிறும் கட்டியாச்சு. கயிறு கட்டி தோண்டிட்டு வழிப்பாதை வந்து 3 பாதைக்கு 3 இடத்துக்கு 3 அடிக்கு வழிப்பாதை விட சொன்னாங்க. அது வழிப்பாதை விட்டுட்டு நான் தோண்டிகிட்ருக்கோம். இடம் வந்து தோன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. செல்ல இடம் வந்து நல்லாயிருக்கும், செல்ல இடம் வந்து பாறையாகவும் இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல. தோண்டிகிட்ருக்காங்க, ஒரு பக்கம் வந்து தோண்டி முடிச்சிட்டோம். அது வந்து இப்போ கல்லையும் தூக்கி போட்டாச்சு. என்ன இதில் என்ன மட்டம் பார்ப்பாங்க, ஏன்னா கல் லெவலாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அதுக்கு வந்து மட்டம் இருக்குது, டப்புனு முடிச்சு போகும். நேராக நூல் பிடிச்ச மாதிரி தெரியும், கல் ஒசரம் இல்லாமல் சரியாமல் நேராக பார்த்து மட்டம் பார்த்து மட்டம் பார்த்து நல்லா திருக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து என்ன இதுக்கு டிஸ்டம்பர் கலர் கேட்குறாங்களோ பெயிண்ட் கலரு அந்த கலரை அடிப்போம். அவங்க கேட்டது வந்து ப்ளூ கலர் கேட்டாங்க.
அதனால் நம்ம கம்பெனி கலருமே ப்ளூ கலர் தான் ஃபுல்லாக அடிப்போம். நீங்கள் அந்த வேலையில் ஒரு வேலையை பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அதில் என்ன அடிச்சிருக்கீங்களோ அதையே அடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். இது வந்து டிஸ்டம்பர், கையிலலாம் ஒட்டாது, நல்லா ஹெவியான பெயிண்ட் இது அடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் வந்து குழி தோண்டுவாங்க. இது நல்ல பெயிண்ட், நல்லாயிருக்கும், லேசில் மலையிலலாம் கரையாது, வெள்ளை மாதிரி கையிலலாம் ஒட்டாது, நீட்டாக இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே இதே மாதிரி அவங்க கேட்குற கலரில் நம்ம வந்து டிஸ்டம்பர் அடித்து கொடுத்துடலாம். என்ன கலர் கேட்டாலும் அதே மாதிரி நாங்கள் அடித்து கொடுத்துருவோம். அவங்க கேட்கலனாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ரெண்டு கல்லுலேயுமே அடித்தாச்சு. இதுலேயுமே குழி தோண்டிட்டாங்க, தோண்டி கல்லை தூக்கி போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பள்ளமான இடம், அதனால் கல்லை தூக்கிட்டு மட்டமாக பார்த்துட்டு அவங்க வந்து மண்ணு நிரப்பிடுறோம், நீங்கள் மட்டமாகவே போட்டுருக்குன்னு சொன்னதுனால இடத்துக்காரங்க கரெக்டாக மட்டத்துக்கு கல்லை தூக்கி விடுறோம். பாருங்கள் மண்ணை நிரப்பிட்டுருக்கேன், மண்ணை நிரப்பி நல்லா இருக்கணும், கல் வந்து ஆடக்கூடாது. ஆடுதில் மண் வரும், வலை வந்து தொய்ய ஆரம்பிச்சிடும், தொய்யுன்னா தொங்க ஆரம்பிச்சிடும் ஆயிரும் வலை. அதனால் நல்லா கல்லை போட்டு இருக்கிடுவோம். கல் போட மாட்டோம், மண்ணை போட்டு நல்லாவே இருக்கிடுவோம். எந்த வேலையுமே நாங்கள் தெளிவாக பண்ணுறதுனால மண்ணை போட்டு நல்லா இறுக்கி மட்டமாக பார்த்து ரெடி பண்ணிடுவோம். அதான் நான் கல் போட்டு இறுக்கிட்டுருக்கேன், மண்ணை போட்டு இறுக்கிட்டுருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணணும், வீட்டுக்குனாலும் சரி, தோட்டத்துக்குனாலும் சரி, ஃப்ளாட்டுக்குனாலும் சரி, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம், மூணு மாவட்டத்துலேயும் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஃபோன் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் அன்றைக்கே வந்து இடத்த பார்த்து அது பத்து கல் போட வேண்டியிருந்தாலும் சரி, ஆயிரம் கல் போட வேண்டியதாக சரி, கண்டிப்பாக அந்த வேலை சின்ன வேலைலாம் பார்க்க மாட்டோம், எல்லா வேலையும் கால் பண்ணுங்கள். இந்த வேலையை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக பழைய மட்டத்தை கட்டிட்டு அப்புறம் கல்லு கீழே போடணும். தமிழ்நாட்டிலேருந்து வெளி சைட்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க மெட்டீரியல் எடுத்திருந்தால் நம்ம வந்து அடிக்கி அந்த இடத்த பார்த்துட்டு என்ன ரேட்டோ, கம்மியான ரேட்டில் மற்ற ஃபென்சிங்காரங்க என்ன ரேட்டு கேட்குறாங்களோ அதோட கம்மியான ரேட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் மொத்தமாகவே கல் நட்டாச்சு, ஃபுல்லாகவே பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டாச்சு. என்னமா டிஸ்டர்பில் கொண்டு அடித்து தெளிவாக விட்டுக்கணும். கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கலர் நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாத்தும் போடுறது வந்து நாங்கள் வந்து ஆறு அடி சாத்து போட்டுருவோம், சிலவங்க வந்து நாலு அடி சாத்து போடுவாங்க. அது இந்த வலைக்கு வந்து ஆறு அடி சாத்து கண்டிப்பாக போட்டாங்க, இல்லைனா வலை வந்து தொய்ய ஆரம்பிச்சிடும், டெம்பராக இருக்குது அது வலை. முன்னாடி ஒரு சின்ன மாற்றம், கொஞ்சம் நான் வந்து பத்து அடிக்கு நார்மலாக போட்டேன் கல், அவங்க வந்து கொஞ்சம் நெருக்கி போடுங்கன்னு சொல்கிறதுனால கல்லை கொஞ்சம் நெருக்கி போடுறதுக்கு தோண்டிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப லென்த்தாக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு அதான் பக்கத்தில் உள்ள கல்லை பிடிங்கிட்டு எக்ஸ்ட்ரா நாலு கல் வந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு கல்லை போட்டு அஞ்சு கல்லாக போட்டு கொடுக்குறோம். பாருங்கள் அதுக்கு தான் இப்போ ரெண்டாவது தோண்டிகிட்ருக்காங்க. நம்ம மக்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு சொன்னதை கஷ்டம், நம்ம வீட்டுக்காரங்க எதை ஆசைப்பட்றாங்களோ அதே மாதிரி நம்ம வேலை அதே மாதிரி பண்ணி கொடுக்குறோம். வேலை கஷ்டமாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். எந்த இடனாலும் சரி, உங்கள் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு தெளிவாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது வந்து பின் சைடில் உள்ள இடத்துல முள் கம்பி இழுக்கிறோம். முள் கம்பி எத்தனை இழுக்க சொன்னாங்கன்னா நாலு கம்பி இழுக்க சொன்னாங்க. மூணு கம்பி இழுக்கலாம், அது வந்து மூணு இன்ச்சு வலை, மூன்று இன்ச்சு வலைக்கு வந்து மூணு கம்பி இழுத்தா போதும். இது வந்து நம்ம இழுக்கிறது வந்து ரெண்டு இன்ச்சு வலை, அதனால் கண்டிப்பாக நெருக்கமாக நாலு கம்பி இழுத்தா தான் அந்த வலை வந்து டைட்டாக நிற்கும். வலை வந்து ரொம்ப டெம்பராக இழுக்க முடியாது, இந்த வலையை ஜிஎஸ்எம் கூடின வலைங்கிறதுனால டெம்பராக நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாலு கம்பி போட்டு கெட்டினா தான் நிற்கும். இந்த நாலா கம்பி இழுக்கிறாங்க இந்த முள் ரோல். இது வந்து நம்ம சைடில் வாங்குகிற ரோல் வந்து முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கம்பி வந்து லேசாக துரு பிடிக்காது, நல்லா தெளிவாக இருக்கும். வலையுமே அது மாதிரி லேசாக துரு ஏறாது. மற்ற கம்பி வலை வந்து ஜிஎஸ்எம் கம்மியாக போடுவாங்க, 30-40 இருக்கும். நம்ம எந்த வலையிலும் போடுற வலை வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு அவங்க நல்லா ஹெவியான வலை போடுங்க அப்படின்னு சொன்னால் ஹெவியாக போடும், இல்லை காஸ்ட்டு கம்மியாக கொஞ்சம் குறைச்சி போடுங்க அப்படின்னா ரொம்ப கம்மி டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் வலையை பொறுத்து. மற்றபடி எல்லாமே ஒன்று தான், இழுக்கிறதோ லேபர் காஸ்ட் எல்லாமே ஒன்று தான். கொஞ்சம் அமௌண்ட்டு மொத்தமாக பேசும்போது அமௌண்ட்டு கொஞ்சம் குறைக்கலாம். நம்ம எல்லாருமே கேட்குறது வந்து வலை லைஃப் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க, லைஃப் வரணுங்கிற கேட்குறதுனால நம்ம கொஞ்சம் நல்ல வலையாக தான் எடுத்து கொடுப்போம். சும்மா பேருக்கு இழுத்து விட்டுட்டு அடைச்சிட்டு போனோம் அப்படி கிடையாது, நம்ம செய்கிற வேலையை வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். இப்போ தற்சமயத்துக்கு தான் நான் வலை கட்டுறேன், பின்னாடி நான் காமௌண்ட் போட்டுருவேன் அப்படின்னாங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் லோ காஸ்ட்டில் அதுக்கேற்ற வலையை போட்டு நம்ம கட்டி கொடுக்கலாம்.
நாலா கம்பி கட்டிட்டாங்க. அதை வந்து கல்லோடு சேர்த்து இறுக்கி கட்டுறாங்க. அப்போ நம்ம அடுத்தல வலைக்குள்ளே கட்டும்போது ஆடாமல் இருக்கும். கட்டிங் கழிச்சு நல்லா இறுக்கி கட்டிடுவாங்க. கம்பி அதேமாதிரி டெம்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். நாளடைவில் எல்லா கம்பியுமே லேசாக தொய்வு கொடுக்க தான் செய்யும். ஏன்னா மழை பெஞ்சிட்டு அப்படின்னா சாத்து கொஞ்சம் நவளம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வலைகள் கொஞ்சம் தொய்யும். தெரியாதானா வெளியே கம்பி லேசாக தொய்யும். இந்த மொத்தமாக இழுக்க இந்த சைடு போய் இழுக்க போகிறாங்க. அந்த சைடு இழுத்தாச்சு பின்னாடி. இப்போ முன்னாடி இழுக்க போகிறாங்க. சாத்துக்கள் எல்லாமே நாங்கள் எல்லாத்துக்குமே ரிங்ஸ் போட்டு தெளிவாக ஆடாத மாதிரி கெட்டு கம்பிச்சு நல்லா இறுக்கி கட்டிடுவோம். கல்லுக்கு கல் வலை கல்லை வச்சு வலை போட்டாலும் சரி. ஆமாம் இழுத்துட்டு அதே மாதிரி பைப்பை வச்சு டாட்டா போட்டாலும் சரி எல்லாமே நாங்கள் தெளிவாக பண்ணி கொடுப்போம். டாட்டா வலை வலை மைக்கான் வலை எல்லாமே பண்ணி கொடுப்போம். நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுப்பேன். அதே மாதிரி வீடியோவில் மேலேயும் கொடுக்குறேன். பார்த்து கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எங்கேருந்து கால் பண்ணாலும் நம்ம இதே மாதிரி தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். வேலை ஃபென்சிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். இல்லை திருநெல்வேலியில் இருக்காங்க எப்படி திருச்சிக்கு வருவாங்க மதுரைக்கு வருவாங்க சென்னைக்கு வருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். நம்ம வந்து எல்லா இடமே வேலை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் அதனால் அங்கே இருக்காங்க எப்படி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே வேண்டாம். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் எவ்வளோ இடம்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன மேப்பு மாதிரி போட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிட்டு இத்தனை அடி இந்த பக்கம் அத்தனை அடி இந்த பக்கம்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதுக்கு எஸ்டிமேட் எவ்வளோ ஆகுங்கிறத டாட்டா வளர்னாலும் சரி இப்போ எங்கள் சைட்லேருந்து எடுக்கிற வளர்னாலும் சரி எவ்வளோ ஆகும் லேபர் கூலி எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் நான் தெளிவாக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே அப்படின்னா நாங்கள் கிளம்பி வந்து மொத்தமாக ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாங்கள் இருந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துடும். அதுக்கு உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. ஆளை பார்க்கணும் வைக்கணுட்டு நாங்களே வந்து எல்லாம் முடிச்சுட்டு காசு வாங்கிடுவோம். நான் இந்த சைடு வந்து கெட்டுட்டுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கம்பி கட்டுறாங்க நாலு கம்பியில். இது வந்து கட்டுறது வந்து மொத கம்பி கீழே உள்ள மொத கம்பி. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இழுத்து கட்டிகிட்ருக்கோம். நான் முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்து மொத கம்பி இழுத்துட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக நாலு கம்பி இழுத்துருக்காங்க. கம்பி இழுத்துட்டு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போடணும் ஃப்ளாட் எடுத்துருக்காங்க ஃப்ளாட்டில் போடணும் தோட்டத்தை சுற்றி போடணும் பண்ணை வைக்க போகிறேன் கோழி பண்ண வைக்க போகிறேன் மாட்டு பண்ண வைக்க போகிறேன் எதுக்குனாலும் நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கோழி வரக்கூடாது ஆடு மாடு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வலை போடணும். இல்லை நம்ம எல்கு தெரியணும் கொஞ்சம் அடைச்சா போதும் அப்படின்னா நம்ம முள் வேலி மட்டும் போட்டு கொடுக்கலாம். ஆறு அடி கல்லில் போட்டு முள் கம்பி அஞ்சு கம்பி நீட்டு கம்பி குறுக்கு கம்பி மூணு கம்பி போட்டு கம்மியான ப்ளேஸில் பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணால் நம்மளுக்கு எல்கு தெரியும். இது வந்து மொத்தமாக அடைச்சிருங்க கோழி எதுவுமே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம மொத்தமாக அடைக்கிறோம். சின்ன வலை போட்டு அடைக்கிறோம் பார்த்தீங்களா. இதுதான் ரெண்டு இன்ச்சு வலை. இதோட ஜிஎஸ்எம் வந்து 70-90 இருக்கும். நல்லா திக்காக இருக்கும். கம்பியை லேசில் வளைக்க முடியாது பிச்சு எடுக்க முடியாது லேசில் துரும் ஏறாது. தெளிவான வலை இது பாருங்கள். அதான் வலை விரிச்சிட்ருக்கோம். பின்னாடி வலை விரிச்சிட்ருக்காங்க. இதை லாஸ்ட்டு எண்டில் கட்டி நாலு கம்பி வச்சு கட்டிடுவோம். கெட்டி கல்லோடு வச்சு கெட்டி இழுத்து அந்த ஃபஸ்ட்டு நான் இருக்கு பார்த்திங்களா இந்த டேனு அதில் நாங்கள் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா அதில் ஜாயிண்ட் எடுக்கிறோம். ஜாயிண்ட் அடித்து அதில் கட்டிவிட்டு உள்ளேயும் கட்டிடுவோம். இன்னும் இழுக்கிறாங்க தூக்கி நேராக கல் மட்டம் எப்படி இருக்கோ கல் மட்டத்துக்கு மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் மட்டமாக வச்சு கட்டி தெளிவாக தந்துடும். ரொம்ப உள்ள மடக்காதானே வலை நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் தெளிவாக பண்ணுவோம். இந்த வேலையை பார்த்துட்டு நாலு பேர் வேலை தரணுங்கிறக்காண்டி தெளிவாக பண்ணுவோம். காசு மட்டும் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. பேர் கண்டிப்பாக நம்ம முக்கியங்கிறதுனால கண்டிப்பாக தெளிவாக நம்ம பண்ணி கொடுப்போம். வேலை நம்மகிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நீட்டாக பண்ணி கொடுப்போம். நான் இழுத்து வச்சுருக்கோம். ஒரு வேலையை ஃபுல்லாமே விரிச்சாச்சு. விரிச்சு இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம இதை ஃபுல்லாகவே விரிச்சுட்டு ஜாயிண்ட் பண்ணுவோம். இதை ஒரு சைடு வந்து பின்னாடி இழுத்து கட்டியாச்சு. ஜாயிண்ட்டு தெளிவாக பண்ணணும். செல்லவங்க என்னென்னா கெட்டு கம்பி வச்சு கட்டுவாங்க அப்படி கட்டக்கூடாது. அதுலேருந்து ஒரு கம்பியை நம்ம வெளியே உருவி எடுத்துட்டு அந்த அடுத்த வலையில் உள்ள கம்பி வலையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம கம்பியை உள்ள கரெக்டாக உள்ளே சொருணும் அப்படின்னா வலை ஜாயிண்ட் பண்ண தெரியாமல் ஒரே லென்த்தை தெளிவாக இருக்கும். ஃபென்சிங் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணணும். ஸோ கெட்டு கம்பிச்சு கேட்டாதான் நாலடையில் வந்து அது இத்துறோம். இத்து வந்து வலை தனியாக பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே அப்படி பண்ணாதீங்க. என்ன கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒரு சின்ன இடம் கேப் இருந்துச்சு அதை வந்து வீட்டுக்காரங்க வந்து ஆணி அடித்து வைக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது வலை வந்து விரிச்சிட்ருக்காங்க. மொத்தமே முன்னாடி வர விரிச்சிட்டாங்க. எதுக்கு நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா நானும் இடையில வேலை செய்வேன். அந்த இடப்பட்ட நேரத்தில் தான் வீடியோ எடுத்து நான் போடுவேன். இப்போ அங்கே ரெண்டு இஞ்சி வலை நல்ல ஹார்டான வலை லேசில் தள்ள முடியாது இஞ்சியும் போகாது துருவும் பிடிக்காது. அதுவும் முள்ளுக்கம்பியும் அதே மாதிரி தான்.
நம்ம மூலமாக வேலை செஞ்சால் நல்லா ஹெவி குவாலிட்டியான வலையை வச்சு தான் நம்ம வேலை போடுறது. நான் மொத்தமே இழுத்தாச்சு, இழுத்து வச்சுருக்கு பாருங்கள். இது ஃபென்சிங் பண்ணியிருக்கிறது யாருக்கெல்லாம் வேலி போட்டுருக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட காஸ்ட்டு என்னன்னு சொல்லி நான் போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து 8 அடிக்கு ஒரு கல் போட்டு கொடுத்துருக்கோம், 2 இன்ச் வலை, உள்ள இழுப்பு வந்து 4 கம்பி இழுப்பு. இது டோட்டலாக எவ்வளோ அடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 142 அடி. டோட்டல் அடி வந்து 142 அடி பாருங்கள். இது மொத்தமாக நம்ம ஃபென்சிங் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 34,000 ரூபா. 34,000 ரூபாய்க்கு கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2 இன்ச் வலை, ஜிஎஸ்எம் கூடின வலை, கல் வந்து 7 அடி போஸ்ட்டு சாத்துக்கள், அதே மாதிரி 4 அடி சாத்துக்கள். இதுவே நம்ம 4 அடியில் போடலாம், 3 இன்ச் வலை போட்டு போடலாம். அதுனா கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும். அடிக்கு என்ன ரேட்டுங்கிறது நம்மளுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி இதே மாதிரி கல்லை போட்டுட்டு 3.5 இன்ச் அடி போட்டு அடிக்கணுங்கிறத நான் போட்டிருக்கேன் வீடியோவில். இது கட்டிட்டுருக்காங்க, முன்னாடியும் கட்டியாச்சு. இதில் வழிப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, வழிப்பாதையும் உடைச்சினாங்க. 3 அடிக்கு வழிப்பாதை, வழிப்பாதையில் தான் இழுத்துட்ருக்காங்க. இதில் இருந்து என்ன கலத்தி எடுத்துட்டு, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கல்லிருந்து 2 கல்லுக்கு வந்து இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அடப்பட்டுறோம். நான் மொத்தமாக இழுத்து வச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய நம்பர் வந்து 97 88 78 99 87. கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து இடத்த பார்த்து 100 கல்னாலும் சரி, 1000 கல்னாலும் சரி, 5 கல்னாலும் சரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். நான் வச்சு கெட்டு கம்பி வச்சு கட்டிட்டுருக்கேன். நீங்கள் கெட்டு கம்பி டாட்டா கம்பி வச்சு கட்டுனாலும் கெட்டுவோம், எங்கள் சைட்லேருந்து கொண்டு வர கம்பி வச்சு கட்டுனாலும் கெட்டுவோம். கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து வேலை பார்த்து கொடுப்போம். நம்ம குத்தியோடு கட்டிடுவோம். இது வீட்டு இந்த மாதிரி வலை போடுறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. பெரிய 3 இன்ச் வலை போட்டிங்கன்னா கோழி குஞ்சு வரும், சின்ன சின்ன பூனை எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல வந்து எதுவுமே வராது, சின்ன சின்ன பூச்சிகள் வருமே தவிர கோழி வந்துக்கிடாது, பூனை வந்துக்கிறாது, எது சின்ன சின்ன மிருகங்கள் எதுவுமே உள்ளே வந்துடாது, துண்டாக அடைப்பாயிரும். அதனால் வீட்டை சுற்றி போடும்போது இந்த மாதிரி விலையை போடுங்க. ரூபாயை பற்றி யோசிக்காமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்பி வந்து லைஃப் வரும், துரு பிடிக்காது. கொஞ்சம் 3 இன்ச் போட்டிங்கன்னா அதுலேயே லோ குவாலிட்டி இருக்குது, இதே மாதிரி ஹை குவாலிட்டியும் இருக்குது. லோ குவாலிட்டி போட்டிங்கன்னா உடனே துரு பிடிக்கும், அதே மாதிரி வலை வந்து தொஞ்சி அங்கேயும் இங்கேயுமா சரிஞ்சு கிடந்த மாதிரி இருக்கும். வலை போட்டது மாதிரி இருக்காது, சும்மா கல் மட்டும் கிடந்த மாதிரி இருக்கும். இந்த வலை வந்து அப்படி இருக்காது. அதனால் போடுற வேலை வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒரு நேரம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் வரும். இல்லை அப்படின்னா அது பழைய வலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி இழுத்துட்டு கிடக்கும், அது வந்து நம்மளுக்கு மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. பாருங்க, மொத்தமாகவே இழுத்து கெட்டியாச்சு. இதில் வந்து என்னென்னா கேட்டு தற்சயமாக அந்த வலையை வச்சு கேட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம ஆட்கள் வந்து கம்பு கொண்டு வர சொல்லி, இடத்துக்காரங்க கம்பு கொண்டு வர சொல்லி அதை கேட்டாகவே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் வலை எவ்வளோ தெளிவாக. ஆமாம், அதுதான் நம்ம தம்பி நம்பர். அது எழுகளோட கம்பி எடுத்துக்க, மொத்தமாகவே இழுத்து கெட்டிட்ருக்காங்க. இதே மாதிரி யாருக்கும் ஃபென்சிங் பண்ணால் நம்மளை காண்டி, நம்ம இந்த யூடியூப்பில் போடுவோம், அதை வச்சு 2-3 வேலைகள் வந்தாலும் வரும்ல. இவ்வளோ இதை நம்ம போர்டு நம்பர் இருக்குது, பார்த்து கால் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுத்து நீட்டாக. பெரிய ஃபோன் இருக்கா? எவ்வளோ இடனாலும் நம்ம பண்ணியிருக்க வேலை, அந்த வேலைலாம் போட்டிருக்கேன் பாருங்க. கொண்டு வந்தாலும் நம்ம பொருளை கொண்டு வந்தாலும் எடுத்துறேன், இல்லை நீங்கள் பொருள் எடுத்து தரேன் அப்படின்னா கூட நாங்கள் லேபருக்கு இடத்த பார்த்து என்ன லேபர் கணக்கோ அந்த கணக்கில் பார்த்து நாங்கள் வாங்கிக்குவோம். பாருங்கள் கம்பி நல்ல பெரிய கம்பி, 70 to 90 ஜிஎஸ்எம் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம திருநெல்வேலி, இது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. வெளியே பண்ணால் கூட நம்ம மதுரை சைடு எங்கேனாலும் தெளிவாக பண்ணி கொடுக்கலாம். வெளி சைடு எடுத்துற மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கேருந்து கல் கொண்டு வர முடியாது, வலை கொண்டு வர முடியாதுன்னா நம்ம லாரி சர்வீஸை வந்து நம்ம அனுப்பி விட்றலாம். மற்றபடி பாஞ்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம அதுக்கு நீங்கள் அங்கே எடுத்துறதே உங்களுக்கு வாடகைக்கு கம்மியாக இருக்கும். பருங்க கட்டி முடிச்சாச்சு, ஃபுல்லாகவே முடிச்சு விட்டாச்சு. கலர் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஃபென்சிங் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஃபென்சிங்கில் என்னென்ன டைப் இருக்குது, எல்லாத்தோட காஸ்ட்டு எப்படி பண்ணுனா நல்லாயிருக்குங்கிறத நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இது போக நிறைய டீட்டெயில் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துடலாம். சொல்லி கொடுத்து நீங்கள் வேலை பார்த்து தாங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்களே வந்து பார்த்து எடுத்து
நாங்களே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி வலை பண்ணி கொடுத்துருவோம். நம்மகிட்ட வலை வந்து ஒரு இன்ச்சிலேருந்து 1.5, 2, 2.5, 3, 3.5 வரைக்கும் வலை இருக்குது. அதுக்கு மேலேயும் பெருசாக வலை போடணும், அப்படி போடுறது வந்து நல்லா இருக்காது. அது நம்ம அது வந்து லைஃபும் வராது, அது வேஸ்ட். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போடுறதா இருந்தால் 2 இன்ச் வலையை போடுங்க. அது வந்து நம்ம லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்க என்ன ரேட்டு பேசுகிறாங்களோ அதோடய நம்ம கம்மியாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் கல் எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்மகிட்ட இருந்து எடுக்கிற கல் தெளிவான கல்லாக இருக்கும். அது மாதிரி வலையுமே நல்லா தெளிவாக இருக்கும். இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். நம்மகிட்ட கல் வலை எது தேவைனாலும் உங்களுக்கு நீங்கள் எடுக்கினா கூட நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம வந்து கல் வலை எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். வலை கல்லை பற்றி டீட்டெயில் வேணால் நம்மளை பற்றி நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். எல்லாத்தோட டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்களா வலை இவ்வளோ நிரப்பாக கட்டியிருக்காங்கன்ட்டு. நம்ம எல்லா வேலையுமே தோண்ட முடியாத இடத்துலனாலும் தண்ணி ஊற்றினாலும் தோண்டி தெளிவாக கட்டி கொடுத்துருவோம். இதேமாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். வீட்டுக்குனால 8 அடிக்கு போட்டோம். நம்ம தோட்டத்துக்கு போட்டோம்னா 12 அடிக்கு ஒரு கல் வச்சு கூட போடலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். சரி மக்களே, இந்த ஃபென்சிங் வீடியோவை இதோடு முடிக்கிறேன். அடுத்தால இன்னொரு ஃபென்சிங் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நீட்டாக ஃபென்சிங் பண்ணி முள்வேலி அமைச்சு வலைவேலி அமைச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வேலி அமைச்சு தருவோம். நம்ம கம்பெனி பேர் சன் ஃபென்சிங். நான் இருக்கிறது வள்ளியூர். பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.